கோகுல்ராஜ் கொலை வழக்கை விசாரித்து வரும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் நேரில் ஆய்வு செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த கோகுல்ராஜ் தனது தோழியுடன் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயிலுக்கு சென்று திரும்பிய பின்னர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இந்த ஆணவ கொலை வழக்கில் யுவராஜ் உள்ளிட்ட 10 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு விசாரணையின் போது திருச்செங்கோடு கோயிலில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் காவல்துறையினர் ஆய்வு செய்யவில்லை என யுவராஜ் தரப்பில் வாதிடப்பட்டது. கோகுல்ராஜ் யார் என்றே தனக்கு தெரியாது எனவும் திருச்செங்கோடு மலைக்கோயிலுக்கு செல்லவில்லை என்றும் சுவாதி குரல் சாட்சியாக மாறினார். மேலும் வழக்கின் முக்கிய சாட்சியாக உள்ள சிசிடிவி காட்சியில் இருப்பது தான் இல்லை என்றும் சுவாதி மறுத்து கூறினார். இதையடுத்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு நேரில் சென்ற நீதிபதிகள் ஆனந்த வெங்கடேஷ் மற்றும் ரமேஷ் என அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் பார்வையிட்டனர். ஊறுகாய் வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல, சம்பாதிக்கவும் தான். இவரு ஊறுகாய் பிசினஸ் பண்ணி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அனைத்து வாயில்களிலும் கோகுல்ராஜ் சுவாதி அமர்ந்து பேசியதாக கூறப்படும் இடத்திலும் நீதிபதிகள் ஆய்வு செய்தனர். கோகுல்ராஜ் கொலை வழக்கை விசாரித்து வரும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் நேரில் ஆய்வு செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த கோகுல்ராஜ் தனது தோழியுடன் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயிலுக்கு சென்று திரும்பிய பின்னர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இந்த ஆணவ கொலை வழக்கில் யுவராஜ் உள்ளிட்ட 10 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு விசாரணையின் போது திருச்செங்கோடு கோயிலில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் காவல்துறையினர் ஆய்வு செய்யவில்லை என யுவராஜ் தரப்பில் வாதிடப்பட்டது. கோகுல்ராஜ் யார் என்றே தனக்கு தெரியாது எனவும் திருச்செங்கோடு மலைக்கோயிலுக்கு செல்லவில்லை என்றும் சுவாதி குரல் சாட்சியாக மாறினார். மேலும் வழக்கின் முக்கிய சாட்சியாக உள்ள சிசிடிவி காட்சியில் இருப்பது தான் இல்லை என்றும் சுவாதி மறுத்து கூறினார். இதையடுத்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு நேரில் சென்ற நீதிபதிகள் ஆனந்த வெங்கடேஷ் மற்றும் ரமேஷ் என அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் பார்வையிட்டனர். அனைத்து வாயில்களிலும் கோகுல்ராஜ் சுவாதி அமர்ந்து பேசியதாக கூறப்படும் இடத்திலும் நீதிபதிகள் ஆய்வு செய்தனா்.